வெல்கம் டு உணவும் ருசியும். இந்த வீடியோவில் நம்ம வந்து மல்லிக்கீரை பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா மல்லிக்கீரை தான். அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக் வந்து நம்ம செய்ய போகிறோம். 2 கையளவுக்கு மல்லிக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே 2 வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, அதையும் வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு, அது ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் வந்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். இதில் வந்து இப்போ நம்ம கடலை மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட பெருங்காயம் தூள், அது வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். சால்ட் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட பக்கோடா மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஓவரால் லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு சாஃப்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான சூட்டில் நம்ம பக்கோடாவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா போட்ட உடனே தீஞ்சி போயிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததும் நம்ம வந்து அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட பக்கோடா வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி இன்னும் கூட காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி க்ரீன் சில்லி கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு நம்ம வந்து இந்த பக்கோடா ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப காரம் தேவை இல்லைன்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ரொம்பவே ஹெல்தியான மல்லிக்கீரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.